வணக்கம் வளம் தரும் ஜோதிடம் நட்சத்திரங்கள் தரும் நற்பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இவை அனைத்தும் மேஷராசியிலே வரும் இந்த ராசி மற்றும் மேஷ லக்னம் இதிலே பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு ராசி இது பித்திரஸ்தானம் பாக்யஸ்தானம் தர்மஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகிறது இந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நற்பலன்களை அடைவது எப்படி ஒன்பதாம் இடம் மூலமாக கெடுபலன் ஏற்படுமே யாயின் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது ஏற்பட்ட கெடுபலனுக்கு உண்டான அதாவது ஒன்பதாம் இடம் இருந்தால் அதற்குண்டான தீர்வு பரிகாரம் என்ன இவற்றை நேற்றைக்கு ஓரளவு பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இப்போது பார்க்கலாம் மேசராசிக்கு ஒன்பதாம் இடம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு பகவான் அதிபதி இவரே மற்றொரு ஸ்தானமான பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார் இந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் பித்திருஸ்தானம் தந்தைக்கும் அந்த ஜாதகருக்கும் உண்டான உறவு நட்பு அன்பு பாசம் ஒற்றுமை பரஸ்பரம் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்யம் ஒருவர் மீது ஒருவர் கொள்ளக்கூடிய அக்கறை ஒருவரால் ஒருவர் அடையக்கூடிய லாபம் ஆதாயம் இப்படிப்பட்டவற்றை குறிக்கின்றது இது முக்கியமானது முதன்மையானது தான் ஒன்பதாம் இடம் அந்த தந்தை என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகருக்கு எப்படி அமைவார் தந்தையே பெரும்பாலானவர்களுக்கு முற்காலத்திலே குருவாக இருப்பார்கள் அப்படி குருஸ்தானமாகவும் அந்த ஒன்பதாம் இடம் இருக்கிறது அதனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய தந்தையை குருவாக கொள்ள வேண்டும் முதல் குரு தந்தைதான் முதல் தெய்வம் தாய் என்பார்கள் அதே போல தாய் சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடு கொடுப்பதனால் அவரும் குருவே அதனால் தாய் தந்தை இருவரும் ஒரு ஜாதகருக்கு ஒரு குழந்தைக்கு முதல் குருவாக இருக்கிறார்கள் அதிலே உலகியல் விஷயங்கள் அதாவது வெளிப்புற விஷயங்கள் வித்தைகளை கற்றுக்கொள்வது தொழிலை கற்றுக்கொள்வது பொருளீட்டுவதற்கு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தேவையானது கலை வித்தை தொழில் இப்படிப்பட்டதை தந்தை கற்றுக் பேச்சு நடத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதுவெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் எதுவெல்லாம் தீயது செய்யக்கூடாது இப்படிப்பட்ட விஷயங்களை ஒழுக்கத்தை பிற அன்பாய் இருக்க வேண்டியதை குடும்ப விஷயங்களை தாய் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறாள் இப்படி தாய் தந்தை குருவாக இருக்கிறார்கள் இதிலே ஒன்பதாம் இடம் பித்திருஸ்தானம் குருஸ்தானமாகவும் இருக்கிறது அதனால் ஒவ்வொருவரும் தந்தையை குருவாக கொள்ள வேண்டும் அதிலும் மேசராசி அன்பர்கள் தங்களுடைய தந்தையை எப்போதும் குருவாக தெய்வமாக நினைக்க வேண்டும் அப்படி செய்யாத போது ஒன்பதாம் இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நற்பலன்களை அடைய முடியாது சுய ஜாதகத்திலே ஒன்பதாம் இடம் நன்றாய் அமைந்திருந்தாலும் கூட இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தந்தையை மதிக்காமல் இருப்பது எடுத்தெறிந்து பேசுவது விரோதியாக நினைப்பது அதுவும் தந்தைக்கு வயதாகிவிட்டால் அவர் உடல் பலகீனமாகிவிட்டால் கையிலே பொருள் இல்லாவிட்டால் அவரை மதிக்காமல் இருப்பது வயோதிக காலத்திலே அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை தன்னுடைய கடமைகளை செய்யாமல் இருப்பது இப்படி இருக்கும்போது ஒன்பதாம் இடம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் கூட இவருக்கு அந்த நற்பலனை முழுமையாக அடைய முடியாது அதனால் ஒன்பதாம் இடம் பித்திருஸ்தானம் குருஸ்தானம் இது குருவாக வருகின்றது குரு எந்த அளவிற்கு பலமாக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு இது சாதகமாக இருக்கும் அடுத்ததாக ஒன்பதாம் இடம் தந்தை குரு இதற்கு அடுத்ததாக ஒருவருடைய உயர்கல்வியை குறிக்கும் ஒருவர் தன்னுடைய அறிவை எப்படி வளர்த்து கொள்கிறார் எப்படி ஒருவர் தனக்கு தேவையானதை பெறுவதற்குண்டான ஒரு உத்தியோகத்தையோ தொழிலையோ கற்றுக்கொள்கிறார் என்பதும் கூட ஒன்பதாம் இடம் அதனால் உயர்கல்வி என்று கொள்ளல அதிலும் கூட ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்ந்து வேறொரு பகுதிக்கு வேறொரு தேசத்திற்கு சென்று படிக்கக்கூடிய கல்வி பிரயாணம் செய்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று தங்கி படிப்பது உயர்கல்வி இவையெல்லாம் ஒன்பதாம் இடத்திலே வரும் இப்படிப்பட்ட கல்வியிலே நல்ல முன்னேற்றம் வேண்டுமென்றால் அந்த ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் மேலும் இந்த காலத்திலே கல்விக்காக இவர் வேறு தேசம் சென்று படிக்கப் போகலாமா மேற்கொண்டு படிக்கலாமா படித்த உத்தியோக படித்த கல்விக்குண்டான உத்தியோகத்திற்கு போகலாமா என்ற கேள்வி வந்தால் ஒன்பதாம் இடத்தை பார்க்க வேண்டும் இது பலமாக இருக்கிறதா அந்த ஜாதகர் கேள்வி கேட்கக்கூடிய சமயத்திலே ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகிறதா என்பதை தெரிந்து அதற்கேற்றவாறு வழி நடத்தும் போது இப்படி தெரிந்து கொண்டு செய்யும் போது உயர்கல்வி நன்றாக அமையும் நீண்ட தூர பிரயாணம் செய்யும் போதும் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது காலபுருஷ தத்துவத்திற்கு தர்மஸ்தானமாக ஒன்பதாம் இடம் இருக்கிறது ஜாதக ரீதியாக யோகங்களிலேயே யோகங்களிலேயே சிறந்த யோகமாக இருக்கின்ற தர்ம கர்மாதிபத்திய யோகம் என்று சொல்லக்கூடியது இந்த ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதிகள் பரிவர்த்தனை செய்திருப்பது பலமாக இருப்பது ஒன்றாக இருப்பது ஒருவரை ஒருவர் பார்ப்பது இப்படி பல வகையிலே தொடர்பு கொள்ளும்போது போது ஏற்படக்கூடிய யோகம் அப்படி தர்மத்தை தர்மம் என்று சொல்லும்போது நாம் இல்லாதவருக்கு நம்மால் இயன்றதை கொடுக்கிறோமே அது மட்டும் தர்மம் கிடையாது அது சிறந்த தர்மம் அதே போல் நம்முடைய சனாதனம் நம்முடைய இந்து மதம் சனாதன தர்மம் என்று சொல்லப்படுகிறது அதை கடைபிடிப்பது அதாவது நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்களை வழிபாட்டை கடமையை கடமையை தெய்வ கடமையை நாம் கடைபிடிப்பது பெரியோர்கள் இப்போது இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தை பாட்டி தாத்தா அது அதே போல இதற்கு முன் இருந்த நம்முடைய முன்னோர்கள் இவர்கள் காட்டிய நடந்த நமக்கு சொன்ன வழியை கடைபிடிப்பது அதுவும் தர்மம் எனப்படுகிறது இதுவும் ஒன்பதாம் இடம் அதனால் ஒருவர் தர்மத்தை மீறி நடக்கிறார் என்று சொல்லும்போது அவருக்கு ஒன்பதாம் இடம் கெட்டிருக்கிறது என்பது பொருள் இதை கொண்டு இப்போது இந்த ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் என்னென்ன கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம் இதிலே யாருக்கெல்லாம் மேற்சொன்ன உயர்கல்வியிலே தடைப்பட்டதோ பிரயாணம் செய்யும் போது பிரச்சனை உண்டானதோ இடமாற்றத்தினால் பிரச்சனை உண்டானதோ தந்தைக்கும் ஜாதகருக்கும் மகனோ அல்லது மகளோ உறவு சரியில்லையோ பகையாக இருக்கிறார்களோ அதே போல் தர்மத்தின் மீது பற்று இல்லாமல் அதர்மத்தின் வழி நடக்கிறார்களோ அல்லது தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் ஒன்பதாம் இடம் ஜாதகத்திலே சரியாக அமையாதவர்கள் என்று எடுத்துக்கொண்டு அதற்குண்டான பிரீத்தி அதாவது பரிகாரம் பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டும் மேற்சொன்ன இந்த ஸ்தான பலாபலன்கள் கிடைப்பதற்கு இந்த ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான பிரார்த்தனை வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படிப்பட்டதை அதாவது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நற்பலன்களை அடைவதற்கும் அந்த ஸ்தானம் மூலமாக ஏற்பட்ட தீய பலனிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கும் அதற்குண்டான தீர்வையும் நாளைய வலம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியிலே தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்